நம்ம நடிப்பின் நேகன் சூர்யா என்னதான் மிகப்பெரிய திறமசாலியாக இருந்தாலும் கடின உழைப்பு உழைத்தாலும் கூட நடுவில் சில பல வருடங்கள் அவருடைய படங்கள் பெருசாக போகலை. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் சூர்யாவுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்த ஒரு இயக்குனர் சுதா கொங்கரா. அந்த படத்தின் பெயர் சூரரை போற்று. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மாரா அப்படிங்கிற கேரக்டரில் சூரியர்கள் தெரிக்க விட்டிருந்தாரு. சிறந்த நடிகருக்கான முதல் தேசிய விருதையும் அந்த படத்துக்காக வாங்கினார். சிறந்த தயாரிப்புக்கான விருதையும் அவர் வாங்கினார். இந்த படம் மொத்தம் 5 விருதுகளை வாங்குச்சு. அப்படிப்பட்ட சூரரை போற்று படம் இப்போ ஹிந்தியில் ரீமேக் ஆகி முடிஞ்சிருக்கு. ஹிந்தியில் நம்ம சூர்யாவும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். இந்த படத்தில் சூர்யாவுக்கு பதிலாக அக்ஷய்குமார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேமியோவில் நம்ம சூர்யா அவர்களும் நடிச்சிருக்காரு. இப்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டாங்க. செப்டம்பர் 1 தான் இந்த படம் ரிலீஸு உலகம் எங்கும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த 1 ஆரம்பித்து அடுத்த வாரமே எக்ஸைட்டாக ஒரு வாரம் கழித்து செப்டம்பர் 7 ஷாருக் கானோட நம்ம அட்லி இயக்கிய ஜவான் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கக்கூடிய ஒரு மாசான படம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே ஷாருக் கானோட பதான் படம் 1000 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய ஜாக்பாட்டை அடிச்சுது. இப்போ அந்த மாசோட ஜவான் படத்தின் மூலம் ஷாருக் கான் அவர்கள் வரப்போகிறாரு. ஸோ இதனால் சூரரை போற்று ஹிந்தி ரீமேக் ஒரு வாரத்திலேயே அதோட பெப்பு கம்மியாயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது. ஆனாலும் கூட இந்த படத்தோட கதையும் குறிப்பாக சூரியோட கேமியாவும் நிச்சயமாக இந்த படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ஜெயிக்க போகிறது சூர்யாவின் சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்கா இல்லை அட்லி இயக்கிய ஷாருக் கானின் ஜவானா அப்படிங்கிறத.